வெல்கம் டு த சேனல் உயிருக்குள் உறைந்தவளே எபிசோட் நம்பர் ஃபிஃப்டி த்ரீ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மேன் ஷேட்ஸ் டுவெண்ட்டி ஒன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எபிசோட்குள்ளே போகலாம் சீன் ஸ்டார் செட் பார் வரும் ஆதி ஒய் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் பாரு என்ன அது இங்கே வந்து உட்காரு பார் ஆதி பக்கத்தில் வந்து உட்காரா பாரு இப்போ சொல்லுங்கள் என்ன அதி அது உனக்கு எனக்கு உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீ ஒன்றை பற்றி சொல்லு ஐ மீன் உன் குட் மொமெண்ட்ஸ் பேட் மொமெண்ட்ஸ் இது வரைக்கும் யார்கிட்டேயும் சொல்லாததை என்கிட்ட நீ ஓப்பனாக சொல்லு பாரு யோசிக்கிறா ஆதி ஓய் என்ன இப்படி யோசிக்கிற நான் உன் ஃப்ரெண்ட் தானே என்கிட்ட நீ ஷேர் பண்ணக்கூடாதா உன்னோட குட் அண்ட் பேட் மூமெண்ட்ஸை எனக்கு தெரிஞ்சு உனக்கு பேட் மூமெண்ட்ஸுன்னு எதுவும் இருக்காது எல்லாம் குட்டாக தான் இருக்கும் ஸோ நீ சொல் பர் இல்லை அது எனக்கு எல்லாமே பேட் மூமெண்ட்ஸ் தான் குட்டுன்னு எதுவும் இல்லை அது என்ன சொல்கிற எனக்கு புரியலை பர் என் லைஃப்பில் எல்லாமே எனக்கு பேடாக தான் அது நடந்திருக்குன்னு கண்கலங்குறா ஆதி ஹே என்ன சொல்கிற அப்படி என்ன பேட் மூமெண்ட்ஸ் பார் உங்களுக்கு என்னை பற்றி லைஃப் பற்றி தான் தெரியும் இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது ஆதி எப்படி இருந்த பாரு நான் எப்போவுமே என் அம்மா அப்பா பேச்சை கேட்க மாட்டேன் எனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் பண்ணுவேன் அதான் எனக்கு ப்ராப்ளம் என் அப்பாவுக்கு வந்து சிவில் என்ஜினியர் ஆகணும்னு ஆசை ஆனால் அந்த காலத்துல படிக்கிறது பெருசுன்னுனால என் அப்பா ஆசை நிறைவேறல பேர்ல பாரு அதனால அவரு என்ன சிவில் இன்ஜினியரா ஆகணும்னு சொன்னாரு ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை நான் பிகாம் தான் படிப்பேன்னு சொன்னேன் அது அவருக்கு பிடிக்கல அதனால் எனக்கும் அப்பாவுக்கும் பெரிய ப்ராப்ளமே வந்துருச்சு அவர் சொல்கிறத நான் கேட்கணுன்னு தான் கேட்கலன்னு தான் அவருக்கு கோவம் எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு ஆசைய எனக்கு ஒரு ஆசையும் இருக்காதான்னு எனக்கு பிகாம் பண்ணணும்னு ஆசை என்னால் அவங்க சொல்றத பண்ணிகிட்டு இருக்க முடியாது அவங்களுக்காக என் ஆசையை என்னால் இழக்க முடியாதாதி அது சரி அப்புறம் என்னாச்சு பாரு நான் சிவில் இன்ஜினியர் படிக்க மாட்டேன்னு சொன்னதில் அப்பா என்கிட்ட பேசவே மாட்டார் ஏன் என் முகத்தை கூட பார்க்க மாட்டார்னு கத்தி அளரா அப்புறம் கொஞ்சம் நார்மலாகி ஆகி அப்புறம் என்னை ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க லெவன்த் டுவெல்த் காலேஜ் ஹாஸ்டலில் தான் படித்தேன் அங்கே கூட எனக்குன்னு யாரும் பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நான் ஹாஸ்டலில் இருக்கிற அந்த அஞ்சு வருஷமும் என்னை யாரும் பார்க்க வரல அம்மா தான் அப்பா அப்பா என்கிட்ட ஃபோனில் பேசுவாங்க பாரு அப்பா ஒரு நாளும் பேசினதே இல்லை ஹாஸ்டலில் இருக்கிறவங்க எல்லோரும் லீவ் வந்தால் அவங்க அவங்க வீட்டுக்கு போவாங்க ஆனால் நான் மட்டும் ஹாஸ்டலில் தான் இருப்பேன் ஏன்னா எனக்கு இங்கே இருக்கிறதும் ஒன்று தான் ஹாஸ்டலில் இருக்கிறதும் ஒன்று தான் இங்கே அப்பா பேச மாட்டார் விருப்பம் காட்டுவார் எதுக்கு இங்கே வந்து இருக்கணும்னு நான் அங்கேயே இருப்பேன் எனக்கு ஒரு ஆசையே எனக்கு அம்மா அப்பா கூட விளையாடணும்னு அவங்க கூட பேசணும் எல்லாம் ஆனால் அதை ஆசையாகவே போயிடுச்சு பாரு உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் நிறைய வாட்டி அழுதுருக்கேன் எனக்கு அப்பா பாசம் கிடைக்கலையேனு எல்லோரும் எங்கள் அப்பா எனக்கு எப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார்னு அதை கேட்கும்போது எனக்கு எங்கள் அப்பா எதுவும் பண்ணலையேன்னு வருத்தம் இருந்துச்சு நான் ரொம்ப லோன்லியாக வா வாழ்ந்தேன் ஆதி எனக்கு பாசம்னு யாரும் காட்டலேன்னு பேர்ஸ்ட் அவுட் ஆகி அழகா ஆதி அவளை இழுத்து ஹக் பண்ணிவிட்டு அவரும் அழுறாரு அப்புறம் ஆதி அவ கன்னத்தை பிடிச்சி பேசுகிறாரு ஆதி நீ எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்கேன் உனக்கு உன் வாழ்க்கை ஃபுல்லாக இருப்பேன் நான் உனக்கு நிறைய அன்பு கொடுப்பேன் நீ இனிமேல் லோன்லியாக ஃபீல் பண்ணக்கூடாது உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத நான் இருக்கேன் உன் லைஃப் ஃபுல்லாக இருப்பேன் அவள் கண்ணை துடைச்சி விட்றாரு நீ இனிமேல் அழவே கூடாது புரியுதா பாரு ம் ஆதி அப்புறம் எப்படி மாமா அவங்ககிட்ட பேசினார் பாரு அது நான் டிகிரி முடிச்சுட்டு வந்த அப்புறம் அப்பா என்னை பிஸ்னஸ் பார்க்க சொன்னார் நானும் சரின்னு நானும் சரின்னு ஓகே சொன்னேன் பார் இது கூட எனக்கு விருப்பம் இல்லை நான் எதையும் கேட்காம இருந்தால் எங்கள் அப்பா என்னை மொத்தமாக வெறுத்துருவாரோன்னு பயத்தில் தான் நான் ஓகே சொன்னேன் அது மட்டும் இல்லைம்மா இல்லாமல் நான் ஒரு ப்ராஜெக்டாக ஜெயிச்சதுக்கப்புறம் நான் அப்பா என்கிட்ட பேசினார் அது சரி இதை பற்றி திங்க் பண்ணாமல் நிம்மதியாக தூங்கு பாரு அது எப்படி நிம்மதியாக தூங்க முடியும் அது அதெல்லாம் முடியும் நீ படு பார் நான் சொல்லவா நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கல்ல பாயோ அப்படி என்ன கேக்க போறா